ஹலேலூயா. நாம் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும்படிக்காக நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், மத்தேயு சுவிசேஷம் 4:17 நாம் அங்கே இயேசுனுடைய முதல் பிரசங்கத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 4:17 நாம் யாராவது ஒருவர் எடுத்து வாசிப்போமா? அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். நாம் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் இந்த பூமியில வந்து அவர் பிரசங்கிக்க தொடங்கின அந்த முதல் பிரசங்கம் என்னது என்று சொல்லி பார்ப்போமானால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அவர் பிரசங்கிக்க தொடங்கினார். அது முதல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்நானம் பெற்ற நாள் முதல் அவர் பிரசங்கம் பண்ணின பிரசங்கம், அதனுடைய மைய கருத்து என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஹல்லேலூயா, எல்லா பிரசங்கத்தினுடைய மைய கருத்து ஹல்லேலூயா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி காணப்படுவது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அநேகருக்கு சுகம் உண்டாக்கினார், பிசாசுகளை விரட்டினார். ஹல்லேலூயா. ஓ, வேதனை உள்ளவர்களுக்கு அவர் ஆறுதலை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. எத்தனையோ நன்மைகளை செய்த தேவன். அவர் இந்த பூமியிலே அவர் அந்த பிரசங்கம் பண்ணும் பொழுது மாத்திரம் அவர் பிரசங்கம் பண்ணினதோ, அவருடைய பிரசங்கம் பண்ணினதினுடைய மைய கருத்தோ, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணினது உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் எல்லாரும் அவரிடத்திலே சமீபமாயிருக்கிறது, வாருங்கள், மனம் திரும்புங்கள், சமீபமாயிருக்கிறது என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பரலோக ராஜ்யம் இன்றைக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. முன்னால் இருந்த சமீபத்தை காட்டிலும் இன்றைக்கு பரலோக ராஜ்யம் அதிக சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் இந்த நாளிலே மனம் திரும்பி பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பதை ஹல்லேலூயா உணர்ந்து அதிலே சேர வேண்டும். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி சொன்ன தேவன் அது எப்படி சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி அதற்கு ஒரு ஆதாரத்தையும் அவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிறார். அவர் சொன்ன ஆதாரத்தை நாம் பார்ப்போமானால், லூக்கா சுவிசேஷம் 11:20 பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்கிறதற்கு அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், அங்கே அந்த வசனத்திலே நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கத்தக்கதாக அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 11:20 நாம் வாசிப்போமா? நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகள் எல்லாம் ஓடுகிறது என்பதினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறதே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது போல அவர் வியாதிகளை சுஸ்தமாக்கும் பொழுதும், இந்த வியாதிகளை எல்லாம் சுஸ்தமாக்குகிறபடியினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இது போல ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் செய்யும் பொழுது, மரித்தோரை எழுப்பும் பொழுது, அவர் செய்த ஒவ்வொரு வல்லமையான கிரியைகளை செய்யும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் நம் பக்கத்தில் வந்திருக்கிறது என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்வோமாக. இன்றைக்கு நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிற அந்த கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு எத்தனை தடவை ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எத்தனை தடவை நன்மை செய்திருக்கிறார், வியாதிகளிலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார். எனவே தேவனுடைய ராஜ்யம் நமக்கு சமீபமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோமாக. ஹல்லேலூயா. நாம் அநேக நினைக்கலாம், ஆண்டவர் எங்கே இருக்கிறார், ஐயோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கூப்பிடுகிறீர்கள் அல்லவா, கூப்பிடும் பொழுது அவர் கேட்டு ஹல்லேலூயா இதோ இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லத்தக்கதாக அதற்குரிய பதிலை தருகிறாரே, அந்த பதிலை தருவது தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய சமீபத்தில் வந்திருக்கிறது என்பதற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஓ, இதுதான் நமக்கு சுவிசேஷம். அவரை கூப்பிடும் பொழுது
அவரை நோக்கி பார்க்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் நம் பக்கத்தில் வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஜபிக்கும் பொழுது கூட அப்படிதான் ஜபிக்க சொல்றார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, ஹல்லேலூயா, உம்முடைய சித்த பரமடத்துல செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி அவர் ஜபிக்க சொல்லுகிறாரே. ஹல்லேலூயா, அவருடைய ராஜ்யம் நம்முடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்குது. ஹல்லேலூயா, நம்முடைய வீட்டுல பக்கத்துல இருக்குது. நாம் போகிற இடங்களில் எல்லாம் அவருடைய ராஜ்யம் நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நாள் இஸ்ரவேல் மக்கள் அங்கே எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் காணப்பட்டார்கள். அவர்கள் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் எங்கே என்று சொல்லி கேட்கத்தக்கதாக அவருடைய வாழ்க்கை கசப்பு நிறைந்த வாழ்க்கையாய் காணப்பட்டது. அந்த கசப்பு நிறைந்த வாழ்க்கைக்கு மத்தியிலே அவர்களுக்கு ஆளோட்டிகளினால ஏற்பட்ட அந்த துன்பங்களுக்கு மத்தியிலே தேவனை நோக்கி முறையிட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி முறையிட்ட அந்த சத்தத்தை தேவன் கேட்டார். அவர் கண்ணோக்கி பார்த்தார். அவர்களை அவர் நினைந்து நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர்களை எல்லாம் நினைவு கூர்ந்த அந்த தேவன் மோசேயையும் ஆரோனையும் அவர்களிடத்தில் அனுப்பினார். ஹல்லேலூயா. அவர் அனுப்பின அந்த நாளிலே அங்கே நடந்ததை நாம் பார்க்கிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4:30-31 நாம் எடுத்து யாராவது ஒருவர் வாசிக்கலாமா? யாத்ராகமம் 4:30-31 ஒரு நாள் முறையிட்ட அந்த சத்தத்தை தேவன் கேட்டு அவர்களுக்கு ஆரோனையும் மோசேயையும் அவர்களுக்கு அனுப்பி, மோசேயையும் ஆரோனையும் அவர்களிடத்தில் அனுப்பி அடையாளங்களை செய்து காண்பித்து கர்த்தர் சந்தித்தார் என்று சொல்லி அவர்கள் அதை கேட்ட பொழுது அவர்கள் தங்களுடைய உபத்திரவங்களை தேவன் கண்ணோக்கி பார்த்தார் என்று சொல்லி சொன்ன வார்த்தைகளை கேட்ட பொழுது அவர்கள் தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். நமக்கு அதற்கு பின்பாக நடந்த காரியங்கள் நமக்கு தெரியும். தேவனுடைய ராஜ்யம் வரும் பொழுது அங்கே பிசாசனுடைய வல்லமைகள், நம்மை அடிமைப்படுத்துகிற பார்வோனுடைய வல்லமைகள் எல்லாம் நொறுக்கப்படும் என்று சொல்லி நமக்கு நிச்சயமாய் தெரியும் அல்லவா? ஹல்லேலூயா. அவர் பார்வோனுடைய வல்லமைகளை அவர்களை கண்ணோக்கி பார்த்தார். அவருடைய ராஜ்யம் சமீபமாய் வந்தது. அந்த தே கர்த்தர் யார் என்று சொல்லி கேட்ட அந்த பார்வோனுடைய வல்லமைகளை எல்லாம் உடைத்து, அந்த முதலையின் பற்களை எல்லாம் உடைத்து ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை அங்கிருந்து விடுதலையாக்கி கொண்ட வந்த அவருடைய வல்லமை வெளிப்பட்டது அல்லவா? அது அல்லவா அவருடைய ராஜ்யம். அதனால்தான் அங்கே லூக்கா 11:20 நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால், அங்கே இஸ்ரவேல் மக்களை அவர் தம்முடைய பலத்த கையினாலே அவர்களை விடுதலையாக்கினார். ஆனால் பிசாசுகளை துரத்துவதோ அவர் விரலினாலே துரத்துகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்ம சமீபமாக இருக்கும் பொழுது அவர் எவ்வளவு பெரிய கிருபைகளை செய்கிறார். இது அல்லவா நமக்கு ஒரு சுவிசேஷம். ஆண்டவர் கூட இருக்கிறார், சமீபமாக இருக்கிறார். நாம் இந்த நாளிலே மனந்திரும்புவோமாக. மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, அதை மறந்து போய்விட வேண்டாம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் ஒரு சில சின்ன பிரச்சனை வந்தவுடன், ஹல்லேலூயா, எங்களுக்கு இப்படி வேதனை உண்டாக்கி விட்டீரே என்று சொல்லி ஹல்லேலூயா முறுமுறுக்கிறவர்களாக இருந்தார்கள். அருமையான பிள்ளைகளே, ஆனால் உண்மையாகவே கர்த்தருடைய ராஜ்யம் அவர்களோடு கூட இருந்தது. அவருக்கு எதிராக யார் வந்தாலும், பார்வோனுடைய சேனையே எழும்பி வந்தாலும், அவ்வளவு சேனையையும் செங்கடலுக்குள்ளாக அமிழ்த்து போடுவது அவருடைய ராஜ்யத்தினுடைய வல்லமை. ஹல்லேலூயா. அவருடைய கரத்தினுடைய வல்லமை. அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ளாய் வந்திருக்கிறது, உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இந்த ராஜ்யம் உங்க பக்கத்துல வந்துச்சுன்னு சொல்லி சொல்லுவது கூட அவ்வளவு முக்கியம் அல்ல. ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நான் பார்ப்போமானால், அது அதிக சமீபமா இருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. பக்கத்துல வந்தது என்று சொல்லி சொல்லுவது ஒரு நிகழ்வு. ஹல்லேலூயா. நீங்கள் அவரை கூப்பிடும் பொழுது அவருடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி சொல்லுகிற அந்த வார்த்தையை சொல்லுகிற அந்த நேரத்திலே தானே பரலோக ராஜ்யம் வருகிறது. ஹல்லேலூயா. அது சமீபமாய் வருகிறது. அதை விட இன்னும் கூட ஒரு காரியம் நாம் பார்க்கிறோம், அது அதிக சமீபமாய் வரும். ஹல்லேலூயா. ரோமர் எழுதுகிற நிருபம் 13:11 ஹல்லேலூயா, அது அதிக சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாமா? ரோமர் 13:11
நடக்க வேண்டும். சுவாசகரான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு சமீபமாய் இருக்கிறது. ஒரு நாள் நாம் விசுவாசிகளான பொழுது நமக்கு தேவனுடைய ரட்சிப்பு, அந்த பிசாசினுடைய வல்லமைகளில் இருந்து நம்மை விடுதலையாக்குகிற அந்த கர்த்தருடைய விரல், அது சமீபமாய் இருக்கிறதை பார்க்கிலும் இப்பொழுது அது அதிக சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நினைக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல கர்த்தரே கூட இருந்தாரு, இன்னைக்கு தூர போயிட்டாரோ? இல்ல அருமையான பிள்ளைகளே, அங்க பார்க்கிறோம், நான் விசுவாசிகள் ஆன பொழுது ரட்சிப்பு சமீபமா இருந்ததை பார்க்கலாம். இன்றைக்கு நீங்கள் மீண்டுமாய் தேவனை நோக்கி கூப்பிடுவீர்கள், ஆனால் மனம் திரும்பி பரலோராஜ்யம் சமீபமா இருக்கிறதை நோக்கி பார்ப்பீர்கள், ஆனால் அது இன்னும் அதிக சமீபமா இருக்கும். ஹல்லேலூயா! நீங்கள் நினைக்கலாம், ஹல்லேலூயா, நான் விசுவாசி ஆன பொழுது கர்த்தர் எனக்கு எல்லா காரியத்தையும் செய்தார், இன்றைக்கு செய்யவில்லை என்று சொல்லி நினைக்கிறீர்களோ? அருமையான பிள்ளைகளை, அப்படி அல்ல, நாம் அதிக சமீபமாக இருக்கிறதை நாம் கற்றுக்கொள்வோமாக. அது விசுவாசிகளான பொழுது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கிறோம். நாம் விசுவாசிகளான பொழுது நம்முடைய வீட்டில பிசாசின் வல்லமைகள் வேலை செய்து கொண்டிருந்ததே, அதை அவருடைய விரலினாலே அவர் துரத்தினார் அல்லவா? ஹல்லேலூயா! அன்றைக்கு அவருடைய ராஜ்யம் நம்முடைய வீட்டிற்குள்ளாக வந்தது அல்லவா? அன்றைக்கு அவருடைய ராஜ்யம் வீட்டிற்குள்ளாக வந்தபடியினாலே பிசாசினுடைய ராஜ்யம் இருக்க முடியாதபடிக்கு துரத்தப்பட்டது அல்லவா? ஹல்லேலூயா! அதை காட்டிலும் இன்றைக்கு அது அதிக சமீபமா இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு மீண்டுமாய் மனம் திரும்புவோமாக, மீண்டுமாய் மனம் திரும்புவோமாக. நாம் ஹல்லேலூயா 11வது வசனத்தில் முதல் பகுதியிலே வாசிக்கிறோம், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று. ஹல்லேலூயா! ஏனென்றால் பரலோக ராஜ்யம் சமீபமாய் கொண்டே வருகிறது. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிய தொடங்கின நாளிலே பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்குமானால் இன்றைக்கு அது 2000 வருடத்திற்கு அதிகமான இந்த நாட்களிலே அது இன்னும் அதிக சமீபமாய் இருக்கிறதே. ஹல்லேலூயா! அதிக சமீபமாய் இருக்கிறது. எனவே நாம் நித்திரையை விட்டு எழும்பி இருக்க வேண்டும், நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா! அருமையான பிள்ளைகளே, கர்த்தரை பற்றி நினைப்பு இல்லாம போயிடாதீங்க. கர்த்தரை நினைத்து யோசிக்க முடியாதபடிக்கு தூங்கிறாதீங்க. ஹல்லேலூயா! அது காலத்தை அறிந்தவர்களாய் நாம் இப்படி நடக்க வேண்டும். ஹல்லேலூயா! அந்த வசனங்களிலே முன்பகுதியில பின்பகுதிகளிலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி, நாம் நித்திரையை விட்டு எழுந்திருந்து மனம் திரும்பி ஆண்டவரே அப்பா அவருடைய ராஜ்யம் அதிக சமீபமா இருக்கிறது என்று சொல்லி நாம் உணர்ந்து ஹல்லேலூயா மனம் திரும்ப வேண்டும். இப்படி நாம் மனம் திரும்பும் பொழுது அருமையான பிள்ளைகளே, அதை விட இன்னொரு பெரிய நன்மை நமக்கு உண்டாகிறது. அந்த ராஜ்யம் இன்னும் சமீபமா இல்லை, அது உங்களுக்குள் இருக்கிறதே. ஹல்லேலூயா! இப்பொழுது முதலாவது நாம் முதலாவது ரட்சிக்கப்பட்ட நாளிலே சமீபமா இருந்தது. நான் இன்றைக்கு நித்திரையை விட்டு பாவத்தை உணர்ந்து மனம் திரும்புகிற நேரத்திலே அது அதிக சமீபமா இருக்கிறது. அது அதிக சமீபமா இருக்கிறது என்று சொல்லி மாத்திரமல்ல, அந்த ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து லூக்காஸ் விசேஷம் 17:21 வசனத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் யாராவது ஒருவர் அந்த வசனத்தை வாசிப்போமா? லூக்கா 17:21 வசனம். ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்றார். ஆம், இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏதுவிராது. இன்னைக்கு நம்முடைய வீட்டுல அப்படிதான் ஒருவேளை இருக்கலாம். நம்ம வலது பக்கம் திரும்பி பார்த்தாலும் அவருடைய ராஜ்யம் எங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை சொல்றவங்களா இருக்கலாம். அதோ நான் இடது பக்கம் பார்த்தாலும் அங்கேயும் இல்லை, இதோ இங்கேயும் இல்லை, அங்கேயும் இல்லை. அப்ப எங்க அப்படிலாம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை இந்த உலகத்துல. ஹல்லேலூயா! இந்த உலகம் பயங்கரமானதாய் மோசமானதாய் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா! ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. ஹல்லேலூயா! அருமையான பிள்ளைகளே, நீங்கள் மனம் திரும்பும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமா இருக்கிறது என்று சொல்லி அல்ல, அது உங்களுக்குள் இருக்கிறதே. ஹல்லேலூயா! மனம் திரும்பின மக்கள் அவர் தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று சொல்லி கேட்டார்கள். ஐயோ, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தேவனுடைய ராஜ்யம் பக்கத்து வீட்டில் தெரியாது, நான் போற இடத்துல வெளியே தெரியாது, இந்த பக்கம் தெரியாது, அந்த பக்கம் தெரியாது, எங்கேயும் தெரியாது, ஆனால் அது உங்களுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா! உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் பிசாசுகளை துரத்தும்படிக்காக, நீங்களே பிசாசுகளை விரட்டும்படிக்காக, பாவத்தின் வல்லமைகளை ஜெயிக்கும்படிக்காக அந்த தேவனுடைய ராஜ்யம் இன்றைக்கு வெளியே அல்ல, அது உள்ளே இருக்கிறது என்று சொல்லி ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். பாருங்கள் அருமையான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பரலோக ராஜ்யம் எங்கே இருக்கிறது? ஹல்லேலூயா! பரலோக ராஜ்யம் எங்கே இருக்கிறது? நீங்கள்
ரட்சிக்கப்பட்ட நாளிலே பரலோகராஜ்யம் சமீபமாயிருந்தது. ஹலல்லூயா. உங்களுக்கு இன்றைக்கு பரலோகராஜ்யம் எங்கே இருக்கிறது? ஹலல்லூயா. தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி சொல்லப்படுகிற அவருடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதா? ஹலல்லூயா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க சொல்றபடி நடக்கும். ஹலல்லூயா. அவர் பிசாசை அவர் விரலினாலே துரத்துகிறார். ஹலல்லூயா. அவருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே அப்படியே நடக்கும் என்று சொல்லி, ஹலல்லூயா, அப்படியே நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி அவருடைய ராஜ்யத்தை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வோமா? ஹலல்லூயா. அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அப்பா நீங்க பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் வெளியே எங்கேயும் கண்ணுல தெரியற மாதிரி இப்ப வராது. ஹலல்லூயா. அது இப்ப வராது. அந்த வசனத்திற்கு ஒரு சில வசனங்களுக்கு கீழே நாம் வாசிப்போமானால் அது வெளிப்படையாய் வரும் ஒரு நாள். அது இன்றைக்கு அல்ல. அது இங்கே என்றும் அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏதுவிராது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. அருமையான பிள்ளைகளே, உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? உங்களுக்கு சமீபமா இருக்கிறதா? உங்களுக்கு தூரமா இருக்கிறதா? அல்லது உங்களுக்கு அதிக சமீபமா இருக்கிறதா? எங்கே இருக்கிறது? அருமையான பிள்ளைகளே, ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் என்னுடைய உள்ளத்துல இருப்பதாகப்பா. ஹலல்லூயா. உம்முடைய ராஜ்யம் இந்த நாட்களிலே உம்முடைய வருகை மட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை கர்த்தாவே மறுரூப நாளிலே எடுத்துக்கொள்கிற நாள் வரைக்கும் உம்முடைய ராஜ்யம் எங்களுக்குள் இருப்பதாக, எங்கள் வீட்டில் இருப்பதாக. ஆண்டவரே, எங்க அநேக பிள்ளைகள் தேவனை இப்படிலாம் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முடியாது என்று சொல்லி சொல்லும் பொழுது என்ன சொல்றோம்? அந்த பரமண்டலங்களில் இருக்கிற ஜபத்தை, அவர் ஜபத்தின் மாதிரியாய் சொல்லி இருந்த அந்த காரியத்துல நாம் ஜபிக்கிற அந்த ஜபத்தினுடைய கருத்துக்களை நாம் பார்ப்போமானால், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்தில உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லிட்டு நம்மை ஒப்பு கொடுத்தோமானால், அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல நம்முடைய வாழ்க்கையிலும் செய்யப்படும் அல்லவா? ஹலல்லூயா. ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவர் உம்முடைய ராஜ்யம் என் உள்ளத்தில் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் என் உள்ளத்தில் வருவதாக. ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட நாளிலே அது சமீபமாயிருந்தது போல இல்ல. ஆண்டவரே, அப்பா நாங்கள் நித்திரையை விட்டு திரும்ப எழும்புறதுனால அது அதிக சமீபமாய் வந்தது என்று சொல்லி சொல்லுவது போல அல்ல. ஆண்டவரே, அப்பா அது எங்களுக்குள் இருக்கும்படிக்கு ஆண்டவரே நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நான் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். இது சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வாசமாயிருப்பார். இதை நற்செய்தி. பாவம் செய்த எனக்கு, பாவம் செய்த என்னுடைய உள்ளத்துல, நான் அநேக காரியங்களில தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற என்னுடைய உள்ளத்துல இயேசு கிறிஸ்து அவர் ராஜாவாய் வாழ்வது, ஹல்லேலூயா, அது நற்செய்தி. அது நல்ல செய்தி, சுவிசேஷமாய் காணப்படுகிறது. இந்த சுவிசேஷத்தை தான் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணினார். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதே காரியத்தை இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அது எச்சரிக்கையாய் சொல்லப்படுகிறது. ஹலல்லூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய வருகை நமக்கு சுவிசேஷம். ஹலல்லூயா. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷ காலத்துல அது சொல்லப்படுகிறது, அது எச்சரிக்கை. ஹலல்லூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22:10 12 வரைக்கும் நாம் யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போமா? பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம். காலம் சமீபமாய் இருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆமீன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் முதல்ல இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர் என்ன பிரசங்கம் பண்ணினார்னா, பாவம் செய்கிறவங்களை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி பிரசங்கம் பண்ணினார். இன்றைக்கு அதே இயேசு திரும்ப சொல்லுகிறார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும், அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி இன்றைக்கு அவர் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி சொல்லுவதற்கு பதிலாக அவர் சொல்லுகிறதை பாருங்கள், அவன் நீங்க இஷ்டப்படி வாழுங்கப்பா,
நான் அவனவனுக்கு கொடுக்கும் கிரியைகளின் பலன், அவனவனுக்கு கொடுக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது, நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி எச்சரிப்பு கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, இந்த எச்சரிப்பின் காலம் இன்னும் வரவில்லை. இன்றைக்கு மனம் திரும்புவதற்கு காலமாயிருக்கிறது. எச்சரிப்பின் காலம் இன்னும் வரவில்லை. ஹல்லேலூயா! அது ஒரு நாள் வரும். அன்றைக்கு சொல்லுவா, அன்றைக்கு மனம் திரும்புறதுக்கு வழி இல்லை. நீ அநியாயம் செய்யறவன் என்ன செஞ்சுக்கப்பா, அசுத்தமா இருக்கிறவன் செஞ்சு அசுத்தமா இருந்துக்கோ, நீதியா இருக்கணும்னா நீதி செஞ்சுக்கோ, பரிசுத்தமா இல்லவன் பரிசுத்தமா இருக்கட்டும், உன் விருப்பப்படி செஞ்சுக்கோ, ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஹல்லேலூயா! அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. காலம் சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா! அவர் பிரசங்கம் பண்ண தொடங்கும் பொழுதும் ஹல்லேலூயா காலம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லி சொன்னார். அது மனம் திரும்புவதற்கு காலம் சமீபமா இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல காலம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லி சொன்னார். அது எதற்கு என்று சொல்லி பார்ப்போமானால், எச்சரிப்புக்காக. ஹல்லேலூயா! அருமையான பிள்ளைகளே, நாம் இந்த எச்சரிப்பின் நாளை நாம் பார்க்க வேண்டாம். நாம் இந்த நாளிலே, ஹல்லேலூயா, எந்தெந்த இடங்களிலே நாம் மனம் திரும்ப வேண்டுமோ நாம் மனம் திரும்புவோமாக. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. ஹல்லேலூயா! ஒரு நாள் இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா சொல்லி போயிருக்கிறது போல, நான் வருவேன். ஹல்லேலூயா! நான் என்னிடத்திலே கூட்டி சேர்த்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். மேகங்களிலே அவரோடு கூட நாம் இப்படியா எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட இருப்போம் என்று சொல்லி ஒரு மறுரூப நாள் ஒன்று உண்டல்லவா. ஹல்லேலூயா! அந்த மறுரூப நாளிலே, ஹல்லேலூயா, நாம் அவரை நாம் பார்க்கும்படிக்காக நாம் இன்றைக்கே இந்த சுவிசேஷத்தின் நாளிலே, ஹல்லேலூயா, நாம் மனம் திரும்பி அந்த பரலோக ராஜ்யத்தை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வோமாக. நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வோமாக. ஒரு பழைய பாடல் இப்படி ஆய் ஒரு பாடல் உண்டு. ஜெயம் எடுத்தோர் ஆண்மகனாய் சேர்த்திட தேவ சிங்காசனத்தே, கிறிஸ்துவின் நிறைவேனும் பூரணமே வர விசுவாசத்தில் இணைந்தோங்கிடுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ வானத்தில் அற்புதமாய் காணப்படுகிறாள். அந்த ஸ்திரீக்கு ஒரு ஆண்மகன் பிறந்தான். அந்த ஆண்மகன் தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே. அந்த காரியத்தை குறித்த ஒரு பாடல். அந்த பாடலை ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் ஹல்லேலூயா நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக வந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களாய், அவர் ஹல்லேலூயா வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த ஆண்மக்களாய் காணப்படும்படிக்காக நாம் இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் ஹல்லேலூயா அதை உணர்ந்து நாம் இந்த பாடலில் இந்த கவியை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா! ஜெயமெடுத்தோ ஆன்மகவாய் சேர்த்திட தேவ சிங்காசனத்தே, ஜெயமெடுத்தோ ஆன்மகவாய் சேர்த்திட தேவ சிங்காசனத்தே, கிறிஸ்துவின் நிறைவேனும் பூரணமே வர விசுவாசத்தில் இணைந்தோங்கிடுவோ. கிறிஸ்துவின் நிறைவேனும் பூரணமே வர விசுவாசத்தில் இணைந்தோங்கிடுவோ. காணீரற்புதம் வானத்திலே மணி மாதிவலோர் பெரும் அதிசயமே, காணீரற்புதம் வானத்திலே மணி மாதிவலோர் பெரும் அதிசயமே. ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பயங்கரமான நாட்களாய், பாவம் பெருகுகிற நாட்களாய், பொல்லாத நாட்களாய் போகிற நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கோ இப்படிப்பட்ட ஒரு மகிமையின் நாள் உண்டு. ஹல்லேலூயா! தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அந்த பரலோக ராஜ்யம் நமக்குள்ளாய் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு, நித்திரையை விட்டு எழும்பினவர்களுக்கு, மனம் திரும்பி நித்திரையை விட்டு எழும்பி கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற அவருடைய ராஜ்யத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு ஹல்லேலூயா அங்கே ஜெயம் எடுக்கிற ஒரு வாழ்க்கை உண்டல்லவா. ஹல்லேலூயா! அதை உணர்ந்தவர்களாக நாம் இன்னும் கூட ஒரு முறை இந்த கவியை நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா! ஜெயமெடுத்தோர் ஆன்மகவாய்
சேர்த்திட தேவ சிங்காசனத்தே ஜெயமெடுத்தோரான் மகவான் சேர்த்திட தேவ சிங்காசனத்தே கிறிஸ்துவி நிறைவேணும் பூரணமே வர விசுவாசத்தில் இணைந்தோங்கிடுவோ கிறிஸ்துவின் நிறைவேணும் பூரணமே வர விசுவாசத்தில் இணைந்தோங்கிடுவோ காணீரற்புதம் வானத்திலே மணிமாதிவளோர் பெருமதிசயமே காணீரற்புதம் வானத்திலே மணிமாதிவளோர் பெருமதிசயமே ஹல்லேலூயா. அங்கே அந்த ஸ்திரீக்கு பிறந்த குழந்த பிள்ளை ஆண் பிள்ளை அது எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஹல்லேலூயா. அதுபோல இந்த நாளிலே கர்த்தருடைய சபையாலே வாழுகிற அருமையான பிள்ளைகளே, அந்த சபைக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளே, ஹல்லேலூயா, இங்கே பிசாசினுடைய வல்லமைகளை ஜெயமெடுத்தவர்களாய், பாவ வல்லமைகளை ஜெயமெடுத்தவர்களாய் வாழும் பொழுது, ஹல்லேலூயா, நம்மை தேவன் அந்த நாளிலே அவர் வரும் பொழுது அவர் நம்மை அவரோடு கூட மேகத்திலே சேர்த்து கொள்வார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக, இந்த நாளிலே பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறதுனால நாம் வேதத்துல ஒரு சில காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, எனவே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்று சொல்லி அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுல அதை மூன்று பகுதிகளாக நாம் பிரித்து கொள்வதற்கு ஏதுவான காரியங்களாய் அமைந்திருக்கிறது. நாம் அதில் எல்லா வசனங்களையும் நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க முடியாவிட்டாலும் அதை அந்த வசனங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் நாம் ஒரு மூன்று குறிப்புகளை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் ஏற்கனவே வாசித்தது போல மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி இயேசு பிரசங்கம் பண்ணினார். ஹல்லேலூயா. இன்னும் கூட ஹல்லேலூயா, நாம் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, ஹல்லேலூயா, அந்த பரலோக ராஜ்யம் சீக்கிரமா இருக்கிறபடியினாலே நாம் ஜாக்கிரதையாய் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, காலம் பொல்லாததா இருக்கிறபடியினாலே நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே தரித்திருக்கும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, காலம் சமீபமாயிருக்கிறது என்பதை நாம் எவ்வளவாய் உணர்கிறோமோ அவ்வளவாய் நாம் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி மூன்று குறிப்புகளை நாம் இன்றைக்கு வேகமாய் கற்றுக்கொண்டு நாம் முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நாம் இந்த மூன்று குறிப்புகளை மாத்திரம் நாம் வேகமாய் பார்க்க போகிறோம். முதலாவதாக, நாம் மனம் திரும்ப வேண்டும். நாம் ஏற்கனவே லூக்கா மத்தேயு சுவிசேஷம் 4:17 வசித்தது போல மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி ஹல்லேலூயா சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படி மனம் திரும்புவது என்று சொல்லி சொல்லுவது என்ன? ஹல்லேலூயா. அங்கே ரோமருக்கு எழுத நிருபம் நாம் ஏற்கனவே 13:11 வாசித்தோம். ரோமருக்கு எழுத நிருபம் 13:11 ஹல்லேலூயா நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஹல்லேலூயா மீண்டுமாய் அது சமீபமாயிருக்கிறது, அதிக சமீபமா இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது அதிக சமீபமா இருக்கிறபடியினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? 12 நாம் வாசிக்கலாமா? இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சீக்கிரமாயிடுச்சு, இரவு சென்று போயிடுச்சு. நாம் ஒரு காலத்துல இரவுக்குள்ளாக வாழ்கிறவர்களா இருந்தோம். நம்முடைய பாவங்கள் யாருக்கு தெரியக்கூடாது. ஹல்லேலூயா. நான் செய்கிற தப்பு பக்கத்தில் யாருக்கு தெரியக்கூடாது, மனைவிக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. வேற யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. அது ஒருவேளை நம்முடைய நண்பர்களுக்கு கூட அது ஒருவேளை தெரியலாம், ஆனால் நமக்கு உரிமை உள்ளவர்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. பாஸ்டருக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் செய்ய நினைத்து கொண்டு அப்படி இரவுக்குள்ளாக வாழ்ந்த வாழ்க்கை சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியையை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். அந்தகாரம், இருளுக்குரிய கிரியைகள், நான் இருளை யாருக்கு தெரியாம பண்ற கிரியைகள், யாருக்கு தெரியாம செய்கிறவைகளை தள்ளிவிடுங்கள். ஹல்லேலூயா. ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோ. ஒளியின் ஆயுதங்கள், வெளிச்சத்துல இருக்கிறவைகளை தரித்து கொள்ளுங்க. வெளிச்சத்துல வச்சு எதையாவது செய்யணும்னா செய்யலாங்க, இருட்டுல வச்சு செய்யணும்னா செய்ய வேண்டாம். ஹல்லேலூயா. இப்படி மனம் திரும்பணும்.
அருமையான பிள்ளைகளே, எந்தெந்த இடத்துலலாம் நான் மறைச்சு செய்ய வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்க இருதயம் சொல்லுதோ அதுலெல்லாம் மனம் திரும்புங்க. ஹலலுயா. எந்தெந்த இடத்துலலாம் இருட்டில் வச்சு நான் செய்ய வேண்டியது இருக்குது இது யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஹலலுயா. ஓ, எங்க ஆபீஸ்ல நான் இப்படி செய்யறது தெரியக்கூடாது. ஹலலுயா. நான் மறைச்சுதான் செய்வேன். ஹலலுயா. ஓ, எங்க வீட்டுல சகோதரிக்கு தெரிஞ்சிடக்கூடாது, சகோதரனுக்கு தெரிஞ்சக்கூடாது, பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சு செய்கிறவர்களா இருக்கிறீர்களானால் ஹலலுயா, நாம் அதையெல்லாம் தள்ளிவிட்டு வெளிச்சத்திலே வருவோமாக. ஒரு சில சகோதரர்கள், ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் இப்படி நினைப்பது உண்டு. ஹலலுயா. நான் எல்லாத்தையும் தெளிவாக வெளியே தெரிகிற மாதிரி செஞ்சிடுறேன், நான் என்ன தப்பு செஞ்சாலும் வெளியே தெரிகிற மாதிரியே செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹலலுயா. அருமையான பிள்ளைகளே, ஹலலுயா. ஓ, வெளியில தெரியற மாதிரி செய்யறது, ஹலலுயா, தப்பு செய்யறத கூட அவ்வளவு தைரியமா துணிச்சலா செய்வீங்களா? ஹலலுயா. செய்யறது தவறு என்று சொல்லி தெரிந்தும் துணிச்சலாய் செய்ய முடியுமா? ஹலலுயா. அப்படி அல்ல அருமையான பிள்ளைகளே. ஹலலுயா. நான் தவறா இருந்தாலும் நான் எல்லாருக்கும் தெரியற மாதிரி செய்வேன்னு சொல்லி சொல்லுவதும் தவறுதான். ஹலலுயா. எனவே நாம் இந்த நாளிலே அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம், நான் தேவனுடைய ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இரவு நம்முடைய வாழ்க்கையிலே சென்று போகட்டும், நாம் இருளிலே வாழ்ந்தது போகட்டும், ராத்திரி நேரத்தில் நாம் அதிக நேரங்களிலே ஹலலுயா யாருக்கும் தெரியாமல் நான் மொபைல் போனை வைத்து பார்த்து கொண்டிருக்கிற அருவறுப்புகள் என்னை விட்டு நீங்கி போகட்டும், இருள் சென்று போகட்டும். எனவே அப்படி நாம் நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று சொல்லி ஹலலுயா நான் பகலில் வாழ்கிறவர்களை போல வாழ்வோமானால் நமக்கு ரட்சிப்பு அதிக சமீபமாக இருக்கும் என்று சொல்லி நாம் வாசித்தோம் அல்லவா? அது போல அதிக சமீபமாக இருப்பதாக. நாம் ரட்சிக்கப்படுகிற ஹலலுயா நாட்களிலே, ரட்சிப்புக்கப்படுகிற நாட்களிலே அந்த பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதை காட்டிலும் இன்றைக்கு அதிக சமீபமாய் மாற வேண்டும். ஹலலுயா. வேதத்திலே வாசிக்கும் பொழுது ரட்சிப்புக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், சகேயு என்கிற ஒரு மனிதனை குறித்து லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவன் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வந்தான். அவன் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் மரத்தில் ஏறி கொண்டான் என்று சொல்லி எல்லாம் பார்க்கிறோமே. இயேசு அந்த இடத்துல வந்து அவனை நோக்கி பார்த்து, சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார் அல்லவா? அவனும் சந்தோஷத்தோடு அவனை அழைத்து கொண்டு போனார் அல்லவா? அவர் அப்படி அழைத்து கொண்டு போகும் பொழுது ஹலலுயா அவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் யோசிப்பீர்களானால் அதுபோல நாமும் இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். ஹலலுயா. 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், லூக்கா 19வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒரு நிமிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளை தலையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். அருமையான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் மனம் திரும்ப வேண்டும். இங்கே சகேயு எப்படி மனம் திரும்பினான்? அவன் பார்க்கிறான் அவனுடைய வாழ்க்கையை அவன் ஆயக்காரனா இருந்தபடியினாலே அநேகரிடத்திலே பணத்தை ஏமாற்றி வாங்குவது அவனுடைய பழக்கமாயிருந்தது. எனவேதான் அவன் சொல்லுகிறான், மனம் திரும்பின நேரத்தில், அவன் இயேசு கிறிஸ்துவை சந்தோஷத்தோடு அழைத்து கொண்டு போகிற நேரத்தில் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன், நான் அநியாயமாய் சம்பாதித்தவைகளை கொடுக்கிறேன். ஹலலுயா. அருமையான பிள்ளைகளை, மனம் திரும்புவோமானால் நாம் உண்மையாகவே மனம் திரும்புவோமாக. ஹலலுயா. நான் மனம் பாவத்தை ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படியாய் சொல்ல சொன்னார். ஹலலுயா. பாவத்தை குறித்து உணர்வு வருவது மாத்திரம் அல்ல. ஹலலுயா. ஆமா, நான் பாவம் செய்கிறவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு அந்த பாவத்தை செய்து கொண்டே இருப்பதல்ல அருமையான பிள்ளைகளே. ஹலலுயா. பாவத்தை உணர்வது அவசியம். அநேகர் தங்களுடைய பாவத்தை கூட உணராமல் போய்விடுகிறார்கள். பாவத்தை உணர்வது அவசியம், ஆனால் பாவத்தை உணர்வது மட்டும் போதாது. ஹலலுயா. நாம் அங்கே பார்க்கிறோம், இவன் பாவத்தை உணர்ந்த நாளிலே அவன் மனம் திரும்புகிறதை பார்க்கிறேன், ஆஸ்தியிலே பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். இன்னும் கூட சொல்லிய, நான் ஒரு நிமிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். ஹலலுயா. ஹலலுயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மனம் திரும்புவோமாக. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், ஹலலுயா, அவர் சிறு வயதிலே ரட்சிக்கப்பட்டவர். ஹலலுயா. ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஹலலுயா பயங்கரமாய் மற்றவர்களோடு சண்டை பண்ணுகிறவராய் காணப்பட்டார்.
பயங்கரமாய் சண்டை, யார்கிட்ட எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுருது. ஹலலுயா. ஒரு நாள் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலே, ஹலலுயா, அவர் யாரிடத்துலாம் சண்டை போட்டாரோ அவரிடத்துலாம் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி, ஹலலுயா, போய் மன்னிப்பு கேட்டதை அறிந்திருக்கிறேன். ஹலலுயா. அதுபோல ஹலலுயா, நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். அருமையான பிள்ளைகளே, ஹலலுயா, நான் எதற்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டாம். மனம் திரும்புவோம்னா, இந்த இவன் சொல்ல, நான் ஒருவனத்தில் எதையாயிலும் மணியாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனை ஆய் திரும்ப செலுத்துகிறேன். அருமையான பிள்ளைகளே, அவன் பொருளிலே தான் நான் ஏமாற்றினான். ஹலல்லுயா. அதனால் அவன் பொருளை வைத்து பேசுகிறான். நாமும் பொருளிலே ஏமாற்றி இருப்போமானால் அதை திருப்பி செலுத்துவோமாக. ஹலல்லுயா. நாம் வேறு எந்த காரியத்திலே மற்றவர்களுக்கு தீமை இழைத்திருப்போமானால் அந்த தீமைக்கு மன்னிப்பை கேட்கும் குறைந்தபட்ச மன்னிப்பு கேட்போமாக. ஹலல்லுயா. மனம் திரும்புவோமாக, மனம் திரும்புவோமாக. ஹலல்லுயா. அப்படி மனம் திரும்புகிற நேரத்தில் இயேசு சொல்லுகிறார் பாருங்கள், 9வது வசனத்திலே வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அருமையான பிள்ளைகளே, ஆபிரகாமின் பிள்ளைகளாய் மாறுகிற அந்த ரட்சிப்பு நம்முடைய வீட்டுக்கு வந்தது. அது இன்றைக்கு சமீபமாய் வந்துவிட்டது. அது இயேசு கிறிஸ்து சமீபமாய் வந்தார், பரலோகராஜ்யம் சமீபமாய் வந்தார், இன்றைக்கு வீட்டுக்கு உள் வந்துவிட்டது. ஹலலுயா. உங்களுக்குள் வந்துவிட்டது. ஹலலுயா. நாம் மனம் திரும்புவோமாக, மனம் திரும்புவோமாக. அப்பொழுது அது நம்முடைய வீட்டிற்குள்ளாக நாம் வந்துவிடும். இன்னும் கூட ரோமர் கெழுத நிறுவம் 13வது அதிகாரம் தொடர்ந்து நாம் 12வது அதிகாரம் வசனத்தை வாசித்தோம். ரோமர் 13:11-12 நாம் வாசித்தோம். அடுத்ததாக 13:14 வசனங்களிலே, இதில் நம்முடைய பாவங்கள் இதில் இருக்குமானால் இதிலிருந்து மனம் திரும்புவோமாக. ரோமர் 13வது அதிகாரம் 13:14 வசனங்களை நாம் வாசிக்கலாம். களியாட்டும் வெறியும், வேசித்தனமும், காம விகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல் சீராய் நடக்க கடவோம். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கத்தராய் இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அருமையான பிள்ளைகளே, நீங்கள் கொஞ்சம் நிதானமாய் நீங்களே இதை வாசித்து நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து மாறி பகலில் நடக்கிறவர்களைப் போல, வெளிச்சத்தில் நடக்கிறவர்களைப் போல, ஒளியில் நடக்கிறவர்களைப் போல நாம் மாறுவோமாக. நம்மிடத்துல களியாட்டு வெறி இருக்குதா? ஹலல்லுயா. அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்துல, பேசித்தனம், காமவிகாரம், கண்களின் இச்சையினால நாம் அருவறுப்பான காரியங்களை பார்த்து, ஹலல்லுயா, தேவனுக்கு விரோதமாய் பண்ணுகிறோமா? ஹலல்லுயா. நாம் மனம் திரும்புவோமாக. வாக்குவாதம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோமா? அருமையான பிள்ளைகளே, மற்றவர்கள் மேலத்துல நான் சொல்றதா சரி என்று சொல்லி பயங்கரமாய் மற்றவர்களுக்கு என்ன மனது புண்பட்டாலும் பரவாயில்ல, நான் பேசுறத பேசியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணுகிறவர்களா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொறாம இருக்குதா? மற்றவர்களுக்கு ஏதாவது நன்மை நடந்தால் உங்களுக்கு வேத காசு கவலை வருகிறதா? ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு ஒரு நன்மை நடக்கும் பொழுது நீங்கள் கவலைப்படுகிறவர்களாய் துக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறீங்களா? அப்போ உங்களுக்குள்ள பொறாமை இருக்கிறது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்படிலாம் நடவாமல் துர் இச்சைக்கு இடமாக உடலை பேணாமலும் இருங்கள். ஹலல்லுயா. நம்முடைய சரீரத்தை பார்த்து, ஹலல்லுயா, நம்முடைய சரீரத்தின் அலங்காரங்களை பார்த்து மற்றவர்களுக்கு இச்சை வருகிறது போல நாம் ஒருவரும், ஹலல்லுயா, நாம் அப்படி செய்யாதபடிக்கு உடலை நாம் பாதுகாத்துக் கொள்வோமாக. நம்முடைய சரீரம் கர்த்தருக்குரியது. ஹலல்லுயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் மனம் திரும்புவோமாக. கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. ஹலல்லுயா. நாம் இன்னும் கூட ஒரு இரண்டு காரியங்கள். இரண்டாவது காரியம், ஜெபம் பண்ண வேண்டும். ஹலல்லுயா. 1 பேதுரு 4:7 வசனத்துல, ஹலல்லுயா, நாம் அங்கே வாசிக்கிறோம் பாருங்கள், ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 4:7 வசனம், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்து புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். அருமையான பிள்ளைகளே, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஹல்லேலூயா. இது எச்சரிக்கை. நான் முதலாவது சொன்ன சமீபம், அது பரலோக ராஜ்யம் நமக்கு சமீபமா இருக்கிறது. நாம் மனம் திரும்புவதற்குரியது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த முடிவு காலம் வருகிறபடியினாலே நாம் பாவத்திலே விழுந்து விடாமல் புத்தி உள்ளவர்களாய் வாழ்வதற்காக நாம் ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அருமையான பிள்ளைகளே, தினமும் நம்மிடத்துல ஒரு ஜபம் இருக்கட்டும். ஆண்டவரே, அப்பா, நான் பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க.
அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் நம்முடைய ஜெபத்துல இருக்கட்டும். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபிப்பது உண்டு. கொள்ளை நோய்க்காக ஜெபிப்பது உண்டு. வியாதியிலிருந்து விடுதலையாக வேண்டும், எங்கள் வீட்டில் திருமண காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களுக்கு நாம் ஜெபிப்பது உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஜெபம் அதற்குரியதல்ல. முடிவு சமீபமா இருக்கிறது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து, ஐயோ நான் பாவம் செஞ்சிடக்கூடாது என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் அடிக்கடி நாம் இழுத்து பாவத்தில் மீண்டும் மீண்டுமாய் நாம் விழுந்து விடுகிறோம் என்று சொல்லி சொல்லுவோமானால், கேட்போமானால், அதற்கு ஒரு முக்கியமான காரணம், ஆண்டவரே நான் பாவம் செய்யாமல் இருக்கும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஜபிப்பது இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வாயில வர்றதில்லை. ஹல்லேலூயா. ஒரு இச்சையான காரியத்தை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே இந்த இச்சையை பார்க்காமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஜபிக்கிறதுக்கு பதிலாக, எனக்கு ஆசைலாம் அதை பார்க்கணும் அப்படின்ட்டு, அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஆசை வருதே. ஹல்லேலூயா. ஆண்டவரே அதை பார்க்காம இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. அப்படி ஜெபிக்காதபடிக்கு நான் பாவத்தை ஜெயிக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, மத்தேயு சுவிசேஷம் 26:41 வசனத்துல அவர் ஜெபிப்பதை குறித்து அவ்வளவு குறிப்பாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் வாசிக்கலாமா? மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்குட்படாதிருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். பாருங்க, நாம் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கப்படுகிற அந்த ராத்திரியில இயேசு கிறிஸ்து சீஷர் இடத்துல சொல்றாரு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஏன் அப்படின்னா, அன்னைக்கு ராத்திரி சோதனைக்காரன் பயங்கரமா சோதிக்க போறான். இயேசுவை மறுதளிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவன் வச்சிருக்கிறான். அவன் சீஷர்கள் எல்லாரும் இயேசுவை மறுதளிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறான். அதற்கான காரியத்தை எல்லாம் அவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த சோதனைக்கு உள்ள போய் இயேசுவை மறுதளிக்காமல் இருக்கும்படிக்காக விழித்திருந்து ஜப பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் ஏற்கனவே சொன்னார், ஓ பிசாசானவர், ஹல்லேலூயா, உங்களை எல்லாம் புடவில போட்டு அவன் புடைப்பதற்கு கேட்டுக்கொண்டான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அருமை கஷ்டமான நாள் அல்லவா அது? அந்த நாளிலே நீங்கள் மறுதலியாமல் இருக்க வேண்டுமானால் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அருமையான பிள்ளைகளை, பாவத்தில் மீண்டும் மீண்டும் விழாமல் இயேசு கிறிஸ்துவோட வருகிற நாள் எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாக இருக்கிற இந்த நாளிலே, ஹல்லேலூயா, நாம் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருப்போமாக. ஜெபம் பண்ண வேண்டும். மூன்றாவதாக, நாம் எல்லாருக்கும் புத்தி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நாம் புத்தி சொல்ல வேண்டும். இது எச்சரிக்கையாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. எச்சரிக்கையாய் சொல்ல மனம் திரும்புவது அது சுவிசேஷம், அருமையான பிள்ளைகளே. ஆனால் ஜெபம் பண்ணுவது எச்சரிக்கை. ஹல்லேலூயா. புத்தி சொல்ல வேண்டும் என்பதும் எச்சரிக்கையாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. எபிரேயர் 10:25 வசனத்துல, ஹல்லேலூயா, நாம் புத்தி சொல்லுவதற்கு, ஹல்லேலூயா, அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாமா? எபிரேயர் 10:25 வசனம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது, வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் புத்தி, சபை கூடி வருகிறதுலே சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல், அது வந்து ஒரு முதல் புத்தி சொல்ற ஒரு காரியம். அது போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பக்கத்துல இருக்கிறவங்கள, உங்க வீட்டுல இன்னும் சர்ச்சைக்கு கூட ஒழுங்கா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு சொல்லுங்க, அப்பா புத்தியா சொல்லுங்க, அப்பா இந்த மாதிரி சபை கூடுகிறதுல விட்டு விடுறது போல விட்டு விடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு சொல்லுங்க. நீங்க முதல்ல சர்ச்சுக்கு ஒழுங்கா வர்றவங்களா இருந்தா நிச்சயமா நீங்களும் கண்டிப்பா சொல்லணும் அதை. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு சொல்லுங்க. அது எவ்வளவு அதிகமா சொல்லணும் அப்படின்னா, தேவனுடைய வருகை சீக்கிரமாய் வருகிறது என்பதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய நாள், கர்த்தருடைய நாளானது, அல்லது கர்த்தருடைய நாள் சமீபமாய் வருகிறதை,
ஹலலுயா. எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் நாம் புத்தி சொல்ல வேண்டும். ஹலலுயா, நாம் அதிகமாய் புத்தி சொல்லுவோமாக. எப்பா கர்த்தருடைய நாள் வருது, அது பயங்கரமான நாள். அதுக்கு முன்னால அப்பா மறுரூப நாளில எடுத்துக்கொள்ளப்படும்படிக்காக பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஹலலுயா கர்த்தருடைய ஜனங்களோடு ஹலலுயா ஐக்கியமாய் இருங்கள். ஹலலுயா, ஒருவனும் தானாய் தனித்து நின்று ஒருவரும் ஹலலுயா பரிசுத்தத்தை அடைய முடியாது என்பதை நன்றாய் கற்றுக்கொள்வோமாக. தேவனுடைய சபையில சேர்ந்திருந்து மாத்திரமே பரிசுத்தத்தை அடைய முடியும். ஹலலுயா, நாளானது சமீபித்து வருகிறது. எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஹலலுயா. ஓ, ஒருவேளை நான் புத்தி சொல்ல வேண்டுமானால் என்னெல்லாம் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் பவுலப்போஸ்தலர் தீத்துவுக்கு எழுதின நிருபத்தில் எழுதியிருக்கிறார். 2வது அதிகாரம் முழுவதுமாய் நாம் வாசிப்பது நல்லது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு சில காரியங்களை மாத்திரம் வாசித்து நாம் முடிக்கப் போகிறோம். ஹலலுயா. நாம் தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்களேன். தீத்து 2:7 வாசிக்கலாமா? நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. போதும், நான் அங்க தீத்துக்கிட்ட அங்க வந்து புத்தி சொல்றத பற்றி நிறைய காரியங்கள் இருக்க. 2வது வசனத்துல முதிர் வயதுள்ள புருஷர்களுக்கு புத்தி சொல்லுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். 3வது வசனத்துல முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு என்று சொல்லி சொல்லியிருக்கு. 4வது வசனத்துல பாலிய ஸ்திரீகள். 6வது வசனத்துல பாலிய புருஷர்கள். 9வது வசனத்துல வேலைக்காரர்கள். இவர் எல்லாருக்கும் புத்தி சொல்லு புத்தி சொல்லு புத்தி சொல்லுன்னு சொல்லி அநேக புத்தி சொல்லுகிற காரியங்களை எழுதியிருக்கிறது. ஆனா அந்த புத்தி சொல்லுகிற காரியத்தை எல்லாம் செய்யறதுக்கு முன்னால நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக பெற்றோர் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்கிறார்கள். அநேக ஊழியக்காரர்கள் ஹலலுயா ஓ மற்ற விசுவாசிகளுக்கு புத்தி சொல்கிறார்கள். ஆனால் அவர்களோ மாதிரியா இருப்பதில்லை. ஹலலுயா, அவர்களோ மாதிரியா இருப்பதில்லை. அதனாலதான் புத்தி சொல்லும் பொழுது எவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டுமோ அவ்வளவாய் நாமும் மாதிரியா இருக்க வேண்டும். ஹலலுயா, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எல்லா விதமான மக்களுக்கும் நீ புத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி தீத்துவுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹலலுயா, நான் கடைசியாக ஒரே ஒரு புத்தியை மாத்திரம் புத்தி சொல்லுகிற காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஹலலுயா, அதே தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை மாத்திரம் வாசித்து இந்த நாள் சமீபமாயிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இந்த புத்தி சொல்லுகிற இந்த புத்தியான வார்த்தைகளை கேட்டு உணர்ந்து கொண்டு ஹலலுயா நாம் இன்றைக்கு ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். 13வது வசனம் வாசிப்போமா? நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அருமையான பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த உலகத்துல பயங்கரமான கொள்ளை நோய்க்கு மத்தியிலே ஹலலுயா பயங்கரமான நாட்களுக்கு மத்தியிலே இந்த வருடம் மிகவும் போராட்டமான வருடத்திற்கு மத்தியில ஹலலுயா தேவனுடைய பிள்ளைகளுக்கோ ஹலலுயா ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஹலலுயா, இந்த உலகத்துல எல்லாரும் ஹலலுயா என்ன செய்வோம் என்று சொல்லி ஹலலுயா அவர்கள் கண்ணீரோடு வேதனையோடு பயத்தோடு காணப்படுகிற நாட்களிலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதை தான் சொல்ல நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் இயேசு கிறிஸ்து வருவார். ஹலலுயா, நம்மை சேர்த்து கொள்ள வருவார். ஹலலுயா, அதை நாம் எதிர்பார்த்து இருக்க வேண்டும். இதை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அந்த மகிமையின் பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது புத்தி சொல்லுகிறோம். ஹலலுயா, ஓ அந்த பவுலப்போஸ்தலர் ஹலலுயா தீத்துவுக்கு சொல்லும் பொழுது ஹலலுயா நீ அவர் சொல்லுகிறார் இப்படி இல்லப்பா தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் இன்றைக்கு அந்த பயங்கரமான கொள்ளை நோயையும் மற்ற காரியங்களையும் பார்த்து பயப்பட வேண்டாம். ஹலலுயா, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். ஹலலுயா, அவருடைய வருகையை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் அவருடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினாலே பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ஹலலுயா, அவர் தம்முடைய பலத்த கரத்தினாலே பார்வோனுடைய வல்லமைகளை நொறுக்கிறவராய் இருக்கிறபடியினாலே ஹலலுயா அவர் நம் பக்கத்தில் இருக்கிறார் ஹலலுயா என்பது விளங்குகிறது. ஹலலுயா, நாம் பாவத்தை எல்லாம் விட்டு ஹலலுயா மனம் திரும்பி தேவனை நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவருடைய ராஜ்யம் நமக்கு உள்ளாயிருக்கிறது. ஹலலுயா,
இப்படிப்பட்ட அந்த ராஜ்யத்திற்கு உள்ளா இருக்கிற நாம் அதை இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்படும்படிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ரபா ஷஹரியா ரக்கராதா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே, அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே, தேவைய கால வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே, தேவைய கால வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே, காலசத்தானில் துணித்திடவே, சுமாராஜனே வந்திடுவார், காலசத்தானில் துணித்திடவே, எங்கே சுமாராஜனே வந்திடுவார். கத்தரின் விளையினாம் அறியோ, கத்தரின் சித்தமே செய்திடுவோ, கத்தரின் செய்திடுவோம், பலன்கள் யாவையும் அவரே அணிப்பார், பரமனோடு என்றும் வாழ்ந்திடுவோம், பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடு என்றும் வாழ்ந்திடுவோம், காலசத்தானில் துணித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார், காலசத்தானில் துணித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். ஹரபாஷாபாரிக்கரானா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோ ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஹல்லேலூயா, நாம் அதை நோக்கி பார்ப்போமாக. நாம் உலகத்தில் நடக்கிற மற்ற பயங்கரமான காரியங்களை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா கலங்க வேண்டாம். ஹல்லேலூயா, அருமையான பிள்ளைகளை கலங்க வேண்டாம், பரலோகத்தை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா, அந்த பரலோகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் தம்முடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறவர். ஹல்லேலூயா, அந்த பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறவர். ஹல்லேலூயா, அவர் வியாதிகளை சொஸ்தமாக்குகிறவர். ஹல்லேலூயா, அவர் தம்முடைய பலத்த கரத்தினாலே எகிப்தின் அடிமைத்தனத்தை, பாவத்தின் அடிமைத்தனத்தை நொறுக்கி போடுகிறவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் சமீபமாயிருக்கிறபடியினாலே நாம் இந்த நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா, அந்தகார கிரியைகளை விட்டு மனம் திரும்புவோம். சகேயுவே சொன்னது போல, ஹல்லேலூயா, மனம் திரும்பி நாம் செய்ய வேண்டியவைகளை செய்யுங்க. ஹல்லேலூயா, மனம் திரும்பினதற்கு ஹல்லேலூயா அடையாளம் வெளியே காணப்படட்டும். ஹல்லேலூயா, நான் மனம் திரும்பினேன், ஆனால் இன்னும் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவது அது மனம் திரும்புதல் அல்ல, அது உணர்வு மாத்திரமே. ஹல்லேலூயா, அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா, இன்றைக்கு நான் மனம் திரும்பினேன்னு சொல்லி சொல்லிட்டு மீண்டுமாய் அதே பாவத்தை செய்கிறோமானால், ஹல்லேலூயா, அதில் நமக்கு உணர்வு தான் இருக்கிறதே ஒழிய இன்னும் மனம் திரும்புதல் இல்லை. ஹல்லேலூயா, நாம் மனம் திரும்புவோம், ஆண்டவர் இடத்துல மனம் திரும்புவோம். ஆண்டவர் கிருபையாக இருக்கிறார். ஹல்லேலூயா, நாம் ஜெபம் பண்ணுவதில், ஹல்லேலூயா, ஜெபம் பண்ணாமல் நம்மளால் ஒரு ஜெய ஜீவியம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, பாவத்தை விட்டு ஜெயிக்க வேண்டுமானால் நாம் ஜாக்கிரதையாய் ஜெபிக்க வேண்டும், சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, இன்றைக்கு ஜெபக்குழுக்கள்ல சேருங்க அருமையான பிள்ளைகளே. ஹல்லேலூயா, மற்றவர்கள் நம்முடைய பாவங்களுக்காக ஜெபிப்பது நமக்கு ஒரு பலனை தரும். ஹல்லேலூயா, நாமும் மற்றவருடைய பாவங்களிலிருந்து அவர்கள் விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பது நமக்கு ஒரு விடுதலையை தரும். ஹல்லேலூயா, நாம் புத்தி சொல்வோமாக, மற்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை புத்தி சொல்வோமாக. நாம் அந்த புத்தி சொல்வதற்கான ஒரு மாதிரியை நாமே நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்போமாக. ஹல்லேலூயா, அன்பின் பாதத்திலே, ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, இந்த நாளில் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆண்டவர் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதிக்கும்படிக்கு துதிக்கும்படிக்கு நீர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்களிலே ஆண்டவரே பலவிதமான வியாதி வல்லமைகள் பிள்ளைகளை தாக்கினது அப்பா. ஹல்லேலூயா, ஆனாலும் இந்த வருடத்துல ஆண்டவரே கிருபையா எல்லாரையும் நீர் பாதுகாத்து சுகம் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, கொள்ளை நோய்க்கும் விடுதலையாக்கினீர். ஆண்டவரே சரீர வியாதிகளிலிருந்து விடுதலையாக்கின தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எழுப்பின சாட்சிகளுக்காக நன்றி.
ஆண்டவரே, இந்த நாளில் அப்பா ஹல்லேலூயா அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து நாங்கள் மனம் திரும்பவும் ஆண்டவரே ஜெபத்திலே விழித்திருக்கவும் ஆண்டவரே அப்பா ஒருவருக்கொருவர் ஆண்டவரே புத்தி சொல்லவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்வீராக. எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன், நாங்கள் ஜெபித்த எல்லா நன்மைகளையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோனி ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கிறோம்ப்பா.